ஸோ நவம்பர் செகண்ட் வீக் நிச்சயமா தலைவர்கிட்ட ஒரு பெரிய அறிவிப்பு ஒன்று வரப்போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆரம்பிச்சு ரஜினி சார் வந்து ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் அது நீங்க கண்டிப்பா வந்து கேட்டிருப்பீங்க. பிளீஸ் நீங்க வீட்டுக்கு வந்து ஃபேமிலியோட என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்றாருன்னா அப்ப எந்த அளவுக்கு வந்து அவர் ரசிகர்கள் மேல ஒரு அன்பும் மரியாதையும் வச்சிருக்காரு அப்படிங்கறது தெரியுது. இது நான் நம்ம சொல்றப்ப நினைக்கிறேன். இன்னைக்கு தலைவர் வந்து நரேந்திர மோடியை வாழ்த்தி ஒரு ட்வீட் போடுறாரு, ஸ்டாலின் வந்து வாழ்த்தி ஒரு ட்வீட் போடுறாரு. 4 மணி நேரத்துல பண்ணதை விட ரஜினிகாந்தோட ட்வீட் 10 நிமிஷத்துல அதை விட 3 மடங்கு அதிகமா இருக்கு அப்படின்னா சரிங்களா. மோடி அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொன்னாருன்னு சொல்லிட்டு, பட் ஆனா கடைசியா வந்த ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளைக்கு ரஜினிகாந்த் அவர்கள் ட்விட்டர் மூலமாட்டு அவருடைய வாழ்த்துக்கள் அப்படிங்கறத அவர் வந்து சொல்லல அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். வேற என்ன இன்னும் நல்லா வச்சு செய்வாங்க அது வேற லீக். பெரியாருங்கிறது ஒரு குறிப்பிட்டு செய்யறாங்களோ இல்லையோ வச்சு செய்றீங்கிறது மட்டும் எனக்கு கிளீனா தெரியுதுங்க. உங்க சேனலுடைய அந்த 70 டிபேட் எல்லாம் பார்க்கும் போது பாலாஜி அவர்களுடைய 234 செகண்ட்ஸ்ல வந்து நிறைய பேர் கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறாரு. அப்படி பேட்டி எடுக்கும் போது தலைவர் சார்ந்த பேட்டிகள்ல நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து பாஜக இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு இருக்காரு. ஏன் அப்படி பண்றாருன்னு தெரியல அப்படி சொல்லி வந்து சொல்றாரு. நாளைக்கே சவுக்க சக்கர் வந்து திமுக பத்தி நான் எக்ஸ்போஸ் பண்றேன், எனக்கு ஒரு பேடா வேணும்னு கேட்டாருன்னா தமிழ் கல்வியில கொடுக்குறாங்களோ இல்லையோ 234 செகண்ட்ஸ் நம்ம கொடுக்க போறோம். இன்னைக்கு என்ன நடக்குது, ரோட்ல போங்க எல்லா பக்கமும் ஸ்டாலினும் உதயநிதி பல்லுலிச்சுட்டு போட்ட போட்டு போஸ்டர் தேவையா நாட்டுக்கு, உங்களால நாட்டுக்கு என்ன விஷயம் நடக்கும், உதயநிதி எல்லாம் என்ன பண்றதுக்கு அப்படின்னு போஸ்டர் எடுத்து நீங்க ஒட்டுறீங்க. ஒரு படம் 100 நாள் ஓடி இருக்கேன், அதுவே உன்னால முடியலன்னும் போது உனக்கு எல்லாம் எதுக்கு போஸ்டர் ஒரு கேடு. இத்தனை வருஷம் நீங்க கலைஞருடைய அரசியல் வாரிசா இருந்தீங்களா, இல்ல அவர் அதை எடு இதை புடின்னு உங்களை ஒரு எடுபடியா வச்சிருந்தாரா? கண்ணா எல்லாருக்கும் வந்துக்கோ, இது நம்ம SRFC சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோ சந்தோஷமா பாருங்க. வெல்கம் டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் கிரியேஷன். உலகெங்கும் இருந்து நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்க அனைத்து ரஜினி ரசிகர்களுக்கும் என் இனிய வணக்கம். நம்ம சேனல்ல தொடர்ந்து வந்து பல நேர்காணல் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நேர்காணல் தான் நம்ம ஆல்ரெடி இவர் கூட நம்ம பேசியிருக்கோம் நம்ம சேனல்லேட்டு. 234 செகண்ட்ஸ் பாலாஜி அவர்களோட சேர்ந்து தான் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அவர்கிட்ட. வணக்கம் பாலாஜி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் முகமது, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேண்ணா. சோ 7 PM டிபேட் எப்படி போய்கிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலா இப்ப வந்து லாக்டவுன் முடிஞ்சு எல்லாருமே திருப்பி ஒர்க் ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க அப்படிங்கறதுனால ஒரு 1 மந்த் ஸோ பிரேக் மாதிரி விட்டுருக்கோம். ஏன்னா எனக்கும் கொஞ்சம் ரொம்ப ஹெல்டப் ஆயிடுச்சு. ஸோ ஸ்பீக்கர்ஸும் ஹெல்டப் ஆயிட்டாங்க, நம்மள மாதிரிதான பார்வையாளர்களும். ஸோ ஒரு 5 மாசம் 6 மாசமா வீட்டுல இருந்துட்டாங்க. ஸோ இப்ப எல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அவங்க பழையபடி அவங்க ஒர்க்ஸ் ஃபினான்சியல் கமிட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பாக்குறாங்கன்னும் போது நம்ம அவங்க டைமை ரெஸ்பெக்ட் பண்ணி கொஞ்சம் பிரேக் விட்டுட்டு திருப்பி ஆரம்பிக்கலான் இருக்கோம். ஸோ நவம்பர் செகண்ட் வீக் நிச்சயமா தலைவர்கிட்ட ஒரு பெரிய அறிவிப்பு ஒன்று வரப்போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆரம்பிச்சு நவம்பர் செகண்ட் வீக் தேர்ட் வீக்லேயே சும்மா ஃபுல் செஞ்சா இறங்கலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ இடைவிடாமல் நீங்க அந்த ஸ்பேஸ் விடும்போதுதான் எங்களுக்கான அந்த வருகைங்கிறது கரெக்டா இருக்கு. நீங்க கரண்ட் யூஸா பண்ணீங்க, கரெக்டா நீங்க அந்த ஸ்பேஸ் விடும்போது நாங்க உள்ளக்க வந்துட்டோம்னு சொல்லலாம், கரெக்ட் தானே? எல்லாம் சேர்ந்து சூப்பரா டீம் ஒர்க்கா பண்ணலாம் கிராண்டா. கண்டிப்பா. அப்புறம் நவம்பர் செகண்ட் வந்து தலைவர் கிட்ட இருந்து ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லி சொன்னீங்க, உங்ககிட்ட இருந்தா நான் ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த கேக்குறேன். எப்படி அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, என்ன அனௌன்ஸ்மெண்டா இருக்க வாய்ப்பு இருக்கு? இல்ல செகண்ட் இல்ல, செகண்ட் வீக் அப்புறமா திவாலிக்கு அப்புறமா பேட்டி எடுக்கும் போது கரெக்டா சார் சொல்லியிருந்தாரு. ஸோ திவாலியை ஒட்டி தலைவர் வந்து கட்சி அறிவிப்புகள் வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அததான், இன்னும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, நிறைய கெஸ்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில தான் வந்து நவம்பர் செகண்ட் வீக்கு அப்புறமா வந்து அறிவிப்புகள் வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இல்லங்க, ரஜினி சார் வந்து ஒரு சின்னதாதார விஷயம் பண்ணாலே உடனே வந்து கொந்தளிக்கிற மாதிரி நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க. தீபாவளிக்கு வந்து அவருடைய கட்சி குறித்த அந்த விஷயத்த வந்து அவர் தோங்குறார் அப்படின்னா அதுக்கு ஒரு கூட்டம் வந்து கொந்தளிப்பாங்கல்ல, என்ன இவர் வந்து தீபாவளிக்கு ஆரம்பிக்கிறாரு, இது என்ன அந்த மதத்திற்கு ஏத்த மாதிரி பண்றாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் பேச மாட்டாங்களா? பேசுறவங்க பேசிட்டேதான் இருப்பாங்க. அவர் நியூ இயர்க்கே வந்து அரசியலுக்கு வருவது உறுதினு சொன்னாரு. எல்லாரும் வந்து நியூ இயர் பார்ட்டியை என்ஜாய் பண்ணும்போது நம்மால வந்து பார்ட்டியவே லான்ச் பண்ணி அனௌன்ஸ் பண்ணாரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு என்னைக்கா இருந்தாலுமே அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்தாலே அது திருவிழா தான். ஸோ அது தீபாவளியா இருந்தாலும் சரி, பொங்கலா இருந்தாலும் சரி, கிறிஸ்துமஸா இருந்தாலும் சரி, ரம்ஜானா இருந்தாலும் சரி, அவர் என்னைக்கு வராரோ அந்த நாள் ஒரு விடுமுறை, அந்த நாள் ஒரு பண்டிகை, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அவரோட பட ரிலீஸே நம்ம பார்த்துருக்கோமே. மற்ற நடிகர்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு லாங் வீக்கெண்டா வருதா, ஒரு பண்டிகை விடுமுறை வருதா, அதை நோட் விட்டோம்னா மக்கள் தியேட்டருக்கு வந்து படங்களை பார்ப்பாங்கன்னு நினைப்பாங்க. ஆனா ரஜினிகாந்த் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையவே கிடையாது. ஸோ தலைவர் படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு கம்பெனிஸ் தான் லீவ் விடுவாங்க, அன்னைக்கு எல்லாரும் லீவ் போட்டுட்டு ஸ்கூலு காலேஜ்னு லீவ் போட்டுட்டு தியேட்டருக்கு வருவாங்க. ஸோ அவர் என்னைக்கு வராரோ அன்னைக்கு தான் பண்டிகையை தவிர பண்டிகையை ஒட்டி அவர் வரணுன்ற அவசியம் அவருக்கு கிடையாது. கண்டிப்பாங்க, அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே யாருக்குமே இருக்க முடியாது. அவரோட படம் ரிலீஸ் ஆகிறனால தான் நம்ம எல்லாருக்குமே வந்து ரம்ஜானு தீபாவளி
பொங்கல் கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வந்து நினைச்சுதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ ஓகே, இப்ப பாத்தா இன்னைக்கு வந்து ரஜினி சார் வந்து ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் அது நீங்க கண்டிப்பா வந்து கேட்டிருப்பீங்க. ஒரு ஃபேன் அவங்க வந்து கொரோனானால வந்து சில இது இருந்துட்டு இருக்காங்க, அதே சமயம் உடம்புல சில பிரச்சனைகள். அவங்க வந்து ஒரு ட்வீட் போட்டாங்க ரஜினி சாருக்காக, நான் இப்பெல்லாம் பண்ணணும்னு நினைச்சேன் பட் ஆனா பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு உடனே ரஜினி சார் வந்து அந்த ஃபேனுக்காக வந்து ஒரு ஆடியோ வெளியிட்டாங்க. அதை பத்தி எப்படி நினைக்கிறீங்க? அந்த ரசிகன் தலைவன் வித்தியாசத்தை பாத்தீங்கல்ல, அந்த ரெண்டுக்குள்ள அந்த ஒற்றுமை, சாரி ஒற்றுமையை பாத்தீங்கல்ல, இல்ல எவ்வளவு ஆசையா இருக்குல்ல பாக்குறதுக்கே, எவ்வளவு சந்தோஷம். அவர் வந்து அவர் டெத் பெட்ல இருக்காரு, அவரால் திருப்பி மீண்டு வர முடியுமான்னு தெரியல. அந்த நேரத்துல வந்து தலைவர் ஞாபகம் இருக்குல்ல, அவரு அப்படிதான் உடம்பு முடியாம போகும்போது அவர் ஒய்ஃபு கிட்டயோ பசங்க கிட்டயோ அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ பேசுறதை விட நம்ம கிட்டதான் அவர் பேசினாரு. உங்க அன்பெல்லாம் என் மேல இருக்கு, உங்க ப்ரேயர்ஸ்லாம் என் மேல இருக்கு, கடவுளோட ஆசீர்வாதம் என் மேல இருக்கு, என் குருவோடைய கிருப்பா என் மேல இருக்கு, நான் நிச்சயமா திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அதே மாதிரி அந்த ரசிகனும் பாருங்க, அவனோட டெத் பெட்ல அவர் இருக்காரு அந்த நேரத்தை. இப்போ சூப்பர் ஆயிட்ட கோவிட் நெகட்டிவ்னு வந்துருச்சு, அவர் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஆனா அன்னைக்கு காலகட்டத்துல நேத்திக்கு அவருக்கு வந்து உடம்பு அந்த அளவுக்கு முடியாம இருந்துச்சு. அந்த நேரத்துல அவர் ஒரு பதிவு போறாரு, தேர்தல் நேரத்துல உங்களுக்கு நான் இறங்கி செய்யணும்னு நினைச்சேன், செய்ய முடியாம போயிடும் போட்டிருக்கு, அந்த ஒரு வருத்தம் தான் எனக்கு. ஆனா நீங்க அரசியலுக்கு வரணும், கிராமப்புறத்துல இருக்கிற மக்களுக்கு வந்து 25,000 ரூபாய் மாத வருமானம் வர அளவுக்கு ஒரு திட்டத்தை நீங்க கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படி. அதாவது ரஜினிகாந்துக்கும் சரி அவர் ரசிகர்களுக்கும் சரி, இந்த அரசியல் வந்து அவங்க வாழ்க்கைக்கான அரசியல் இல்லை அப்படிங்கறத ஒரு ரசிகன் வந்து சிம்பிளா அப்படி தூக்கி ஒரு ட்வீட்ல போட்டு போயிட்டார். கரெக்ட் தானே, எனக்கு அந்த பதவி கொடுங்க, இந்த பதவியை கொடுங்க, அந்த மதத்துக்கு பண்ணுங்க, இந்த மதத்துக்கு பண்ணுங்க அப்படின்னு அவன் கேட்கவே இல்லையா. என்ன கேட்கிறாரு, கிராமப்புறத்துல இருக்கிற மக்களுக்கு மாசந்தோறும் 25,000 ரூபாய் வருமானம் வர மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சிருங்க தலைவா அப்படின்னு அந்த மனுஷன் சொல்றாருன்னா, அப்போ அந்த மனிதனுக்கும் சரி சமுதாயத்து மேல எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, தலைவரோட அரசியலை வந்து எந்த அளவுக்கு நம்ம எல்லாரும் போற்றி பாராட்டுறோம் அப்படிங்கிறதுக்கு இது சின்ன எக்ஸாம்பிள். அவரை எடுத்துக்கோங்களேன், நம்ம எத்தனை பேர் இன்னைக்கு வந்து 100 கிட்ட வந்து ஒரு சாரி சொல்றதுக்கோ, ஒரு தேங்க்யூ சொல்றதுக்கு, ஒரு ப்ளீஸ் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றதுக்கு, ஐ கைண்ட்லி ரெக்வெஸ்ட் யூ அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளவு ஈகோ பாக்குறோம், எவ்வளவு நம்ம கம்யூனிகேஷன் ஒரு ஹேட்டட் வந்துருச்சு. அது இவன் நம்ம எவ்வளவு பெரிய ஆளு, இவன் என்ன ஒரு ஆள் தானே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா எவ்வளவு பெரிய ஒரு மனுஷன், அந்த செய்தி அவர் காதுக்கு கொண்டு போகப்படுது, அவர் பார்வைக்கு கொண்டு போகப்படுது, உடனே வந்து அழகா மெசேஜ் அனுப்புறாரு, உங்களுக்கு ஒன்னும் ஆகாது, நான் பிரார்த்தனை பண்றேன், நீங்க குணமாயிடுவீங்க, எல்லாம் சரியானே, பிளீஸ் வீட்டுக்கு குடும்பத்தோட வாங்க, நான் உங்களை பார்க்க ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு. அப்போ அந்த மனசு யாருக்கு வரும், அது கரெக்டா ஒருத்தர் அவரை பாக்குறதுக்கு எவ்வளவு பேரு எவ்வளவு வெயிட் பண்றாங்க, செலிபிரிட்டிஸ்ல இருந்து ரசிகர்கள் வரைக்கும்ங்கிறது உலகமே அறிஞ்ச ஒரு விஷயம். ஆனா நீ சரி வந்து என்ன வீட்டுல பாருமா அப்படின்னு சொல்லாம, பிளீஸ் நீங்க வீட்டுக்கு வந்து ஃபேமிலியோட என்ன பாக்கணும் அப்படின்னு சொல்றாருன்னா, அப்ப எந்த அளவுக்கு வந்து அவரு ரசிகர்கள் மேல ஒரு அன்பும் மரியாதையும் வச்சிருக்காரு அப்படிங்கறது தெரியுது. இது நான் நம்ம சொல்றப்ப நினைக்கிறேன், பழைய இன்டர்வியூல நம்ம பேசிட்டு போன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, நான் பேசிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு சாருடைய செகண்ட் ஃப்ரெண்ட் வராரு, மடியில கூட்டு உட்கார வச்சுட்டு தாத்தாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேரை சொல்லி அவர் இன்ட்ரடியூஸ் பண்றாருன்னா, அப்போ எந்த அளவுக்கு அவரு நம்மளை மதிக்கிறாருங்கிறத அவர் ஒரு தடவை ரெண்டு தடவை இம்ப்ரூவ் பண்ணல, அகைன் அண்ட் அகைன் அதை தெளிவுபடுத்திட்டே இருக்காரு. இதுதான் வந்து ரஜினி ரசிகர்களுக்கும் ரஜினிக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய நெருக்கம். அதாவது இப்போ மற்ற கட்சிகள்லாம் எவ்வளவு பெரிய பூத் கமிட்டி பண்றோம், ஆர்கனைசர்ஸ் வச்சிருக்கோம், ஐடி விங் இருக்கு, அது இதுன்னு என்ன வேணா சொல்லலாம். இன்னைக்கு தலைவர் வந்து நரேந்திர மோடியை வாழ்த்தி ஒரு ட்வீட் போடுறாரு, ஸ்டாலின் வந்து வாழ்த்தி ஒரு ட்வீட் போடுறாரு, 4 மணி நேரத்துல பண்ணதை விட ரஜினிகாந்தோட ட்வீட் 10 நிமிஷத்துல அதை விட 3 மடங்கு அதிகமா இருக்கு அப்படின்னா, அப்போ யங்ஸ்டர்ஸ் ஆகட்டும் இந்த மாதிரி களத்துல இருக்கிறவங்களாகட்டும் எந்த அளவுக்கு ரஜினிகாந்தோடைய ஒவ்வொரு நகர்வையும் கொண்டாடுறாங்க அப்படிங்கறதுதான் முக்கியம். இப்போ இன்னைக்கு வந்து நம்ம பெரியாரை பெருசா பேசுறோம், அண்ணாதுரையை பெருசா பேசுறோம், கலைஞரை பெருமையா பேசுறோம், ஜெயலலிதாவை பெருமையா பேசுறோம், ஏன் பேசுறோம், அவங்களுக்கும் தொண்டர்களுக்கும் உள்ள ஒரு கனெக்டிவிட்டி இல்லையா. அவங்க ஒரு சின்ன விஷயம் பண்ணாங்கன்னா அந்த கடை கோடி இருக்கிற தொண்டன் வந்து அதை கொண்டாடுறான், அவங்களுடைய வெற்றியை இவனுடைய வெற்றியா நினைச்சு பாராட்டுறாங்கிறதுனாலதான் இத்தனை வருஷம் கழிச்சு அவங்க உயிரோட வாழறாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் வேற யாருக்காவது இந்த அளவுக்கு ஒரு விஷயம் இருக்கா? ஏன்னா அவங்க செல்ஃபிஷா இருக்காங்க, அவங்க அவன் ஆட்சிக்கு வரணும், அவன் பையன் ஆட்சிக்கு வரணும், அவன் தங்கச்சி ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. தவிர போஸ்டர் ஒட்டினவனுக்கு என்ன வேணும் அப்படின்ற ஒரு நினைப்பு யாருக்குமே கிடையாது. அவன் சொன்னது நான் ஒருத்தர சொல்ல, ஜென்ரலா பொலிட்டீஷியன்ஸ் சொல்றேன். ஆமா, நம்ம வந்து யாரையும் தனிப்பட்ட விதத்துல ஒரு அப்பா பையன் நம்ம சொல்றோம் கிடையாது, அரசியல்வாதியா சொல்றான். மோடி அவர்களுக்கு வந்து வாழ்த்துகள் சொன்னாருன்னு சொல்லிட்டு, இதே வந்து சில மாதங்களுக்கு முன்னாடி வந்து ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள் வந்துச்சு, முன்னாடி எல்லாம் ரஜினிகாந்த் அவர்கள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு, பட் ஆனா கடைசியா வந்த ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளைக்கு ரஜினிகாந்த் அவர்கள் ட்விட்டர் மூலமாட்டு அவருடைய வாழ்த்துக்கள் அப்படிங்கறத அவர் வந்து சொல்லல அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும்.
அப்ப அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லல, இப்ப மோடி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. சோ இது வந்து ஒரு பெரிய விஷயமா வந்து பார்க்கப்படுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பார்க்க போறோம். அன்னைக்கு வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லவில்லை அப்படிங்கறது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. அதே மாதிரி இன்னைக்குமே வந்து சில இடங்கள்ல இது போன்ற கேள்விகள் எழுந்திருக்கு, என்ன சொல்றீங்க? இல்ல, தலைவரை பொறுத்த வரைக்கும் கராத்தே சார் தான் திருப்பி இதையும் சொன்னாரு, ஆழமான ஒரு நட்பு இருக்கு ஸ்டாலின் சாருக்கும் தலைவர் சாருக்கும், தலைவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆழமான நட்பு இருக்கு. 96 தேர்தல் சமயங்கள்ல ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கி பழகி இருக்காங்க. ஸோ அந்த அன்பு வந்து என்னைக்குமே அரசியலுக்கு வர்றதுனால அவங்க வேணா வந்து தலைவரை வந்து ஒருமையில பேசுறது, அசிங்கமா பேசுறது, கீழ்த்தனமா பேசுறது, ஒரு சீப்பா நடந்துக்கிறதுன்ற மாதிரிலாம் அவங்க நடந்துக்கலாம். தலைவரை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருப்பாரு அவர். நீங்க எவ்வளவு புகழ்ந்தாலும் அவர் ஒரே மாதிரி தான் இருப்பாரு. நீங்க அவ்வளவு எவ்வளவு திட்டினாலும் உங்களை அவர் பார்க்கும்போது நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அவங்க ஹெல்த் எப்படி இருக்கு அப்படிங்கறத அவர் கேட்பாரு. ஸோ தலைவரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவர் மாற மாட்டாரு. போன்ல விஷ் பண்ணிருப்பாரு நிச்சயமா, ஏன்னா ஆஸ் அ ஃப்ரெண்ட் இப்போ உங்க பர்த்டேக்கு நான் போன் பண்ணி விஷ் பண்ணலாம், வாட்ஸ்அப்ல விஷ் பண்ணலாம், அவரை ஓப்பனா ட்வீட் போடலாம். நான் ட்வீட் போடலாம், நம்ம ரெண்டு பேரும் நட்பு இல்லைன்னு நம்ம யாரும் வெளில சொல்லிட முடியாது. ஸோ அதனால அதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரோட லிபர்ட்டி தான், எப்படி விஷ் பண்ணுங்க சொல்லிட முடியாது. நான் சொல்லல, போன்ல விஷ் பண்றதுக்கும் பப்ளிக்கா ட்விட்டர்ல விஷ் பண்ணதுக்கான வித்தியாசம் இருக்கு. முன்னாடி பண்ணின ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ வந்து அந்த பிறந்த நாளைக்கு பண்ணல அப்படின்னா கண்டிப்பா அதுல ஒரு அரசியல் ஒளிந்திருக்கும் தானே? இல்ல, அவரை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே தனி மனித நட்புக்கும் அரசியலுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும். அதாவது திமுகவுடைய வெற்றிக்கு அவர் வாழ்த்துறாரா வாழ்த்தலையாங்கிறதுலாம் வேணா அரசியல் இருக்கலாம, தவிர ஒரு தனி மனிதரா வந்து ஒரு நண்பருக்கு விஷ் பண்றதுல அதெல்லாம் வந்து அரசியல் பாக்குற ஆள் அவர் கிடையவே கிடையாது. அமிதாப் பச்சனுக்கு உடம்பு முடியல அப்படின்னு உடனே ஒரு ட்வீட் போட்டார். அந்த மாதிரி அவருக்கு யாரு நெருக்கமா இருக்காங்களோ அந்த காலகட்டத்துல அவரோட எமோஷன்ஸ் எப்படி இருக்கும் அதுதான். இப்ப நம்மளே தான் உங்க பர்த்டே எனக்கு டக்குன்னு என்னைக்கு எப்படி விஷ் பண்ணு தோணுதோ அப்படி உங்களுக்கு விஷ் பண்ண போறேன். வாட்ஸ்அப்ல இருந்தா வாட்ஸ்அப்ல பண்ணுவேன், ட்வீட்டர் தான் ட்வீட்ல பண்ணுவேன், டக்குன்னு போன் வச்சு பேசுவேன், டக்குனு போன் வச்சு உங்களுக்கு பேசுவேன். அந்த மாதிரி தானே தவிர அந்த மாதிரி வந்து வெறுப்பு பாராட்டுற ஒரு மனிதர் நம்மளே சொல்றாரு. என்ன சொல்றாரு, இது 2.5 வருஷம் ஆகுது அரசியல் கிடப்பது உறுதினு சொல்லி ரஜினி மக்கள் மன்றம் எவ்வளவோ மேடைகள்ல போட்டு எவ்வளவோ ஸ்கூல்ல ஃபங்க்ஷன் பண்ணிருக்காங்க, எவ்வளவோ ஏரிகளை தூர்வாரி இருக்காங்க, எவ்வளவோ கிராமப்புற மக்களை சந்திச்சு நல்ல திட்ட உதவிகள் கொடுத்திருக்காங்க. எந்த ஒரு இடத்துலயுமே வந்து ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ இல்ல தேசிய கட்சிகளோ யாரையுமே கொலை சொன்னதே கிடையாது. அவங்க பாஜக பத்தி தப்பா பேசுறது கிடையாது, அவங்க காங்கிரஸ் பத்தி தப்பா பேசுறது கிடையாது, அவங்க திமுக பத்தி தப்பா பேசுறது கிடையாது. அந்த நாகரீகம் எங்க இருந்து வருதுன்னா அந்த தலைவன் கிட்டே இருந்துதான் வருது இல்லையா. இப்போ ரஜினி மக்கள் மன்றத்தோட ஒரு மேடலையாவது ஏதாவது ஒரு கட்சி தலைவரை பத்தி தப்பா பேசிருக்காங்களான்னு தேடி பார்த்தோம்னா எங்கேயுமே நம்மளை கண்டுபிடிக்கவே முடியாது. நாசுகா கூட சுத்தி வளர்ச்சி கூட ரொம்ப நாகரிகமா கூட அவங்க யாரையும் விமர்சிச்சதே கிடையாது. நாங்க இதை செய்ய போறோம், தலைவரின் பெயரால செய்ய போறோம், தலைவரோட லட்சியம் நீங்க நல்லா இருக்கணும், உங்க வாழ்வாதாரம் உயரணும், இதுதான் அவங்க சொல்றாங்களே தவிர அவங்க பண்ணாததை நாங்க வந்து பண்றோங்க. என்னவா வேணா இருக்கலாம், ஒரு தீ விபத்து நடந்த விஷயத்துல போய் தீ உதவி உதவிக்கு பண்றதா இருக்கலாம், ஒரு ஸ்கூலுக்கு பண்ற உதவியா இருக்கலாம், எங்கேயுமே எந்த இடத்துலயுமே ஒரு அரசியலை கலக்காம நலத்திட்ட உதவிகளை நலத்திட்ட உதவியாகவே செய்யறதுல ஒரே ஒரு இயக்கம் இன்னைக்கு இருக்கிறது ரஜினி மக்கள் மன்றம் தான். சோ அந்த பண்பு எங்க இருந்து வருதுன்னா அந்த தலைவன் கிட்ட இருந்து தான் அந்த பண்பு அவங்களுக்கு வரும். சோ அரசியல் சொல்லுங்க முடிங்க, அரசியல் தாழ்ப்புணர்ச்சி வந்து தலைவருக்கும் கிடையாது, தலைவரின் தொண்டர்கள் யாருக்குமே கிடையாது. ஓகே, சோ இன்னைக்கு வந்து ட்விட்டர்ல வந்து ஒரு நபர் போட்ட ஒரு ட்வீட் என்னால பார்க்க முடிஞ்சு. ஆக்சுவலா அந்த ஒரு விஷயத்த வந்து உங்ககிட்ட கேட்டா கரெக்டா இருக்கும் நான் நினைக்கிறேன், சரிங்களா? அதனாலதான் உங்ககிட்ட இந்த கேள்வி நான் கேட்கிறேன். அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஒரு தலைவருக்கான ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்கு, அந்த குரூப்ல வந்து எல்லாருமே வந்து பிரதமருக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க, பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தேன்னா நான் வந்து அந்த குரூப்ல வந்து போட்டேன், இன்னைக்கு வந்து ஈவேரா அவர்களுக்கும் பிறந்த நாள், பெரியார் அவர்களுக்கும் பிறந்த நாள், நானும் வந்து ஹாப்பி பர்த்டே பெரியா நான் போட்டேன். சோ அப்படி நான் வந்து போட்டேன், பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நான் போட்டேன். உடனே பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குரூப்ல உள்ள ரஜினி ஃபேன்ஸ் எல்லாருமே என்ன வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, எதுக்கு நீங்க வந்து பெரியாருக்கு வந்து நீங்க வாழ்த்துக்கள் சொல்றீங்கன்னு சொல்லி திட்டுறாங்க. இது என்ன ஒரு விஷயம், மோடிக்கு சொன்னா இன்னைக்கு இது, பெரியாருக்கு சொன்னா கசக்குதான், இதான் ரஜினி சாரோட ஃபேன்ஸோட இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ட்விட்டர்ல வந்து போட்டாரு. அது இன்க்ளூடிங் அவர் ரஜினி ஃபேன் அப்படிங்கறத நான் வந்து ஒரு தடவை சொல்லிக்கிறேன். எப்படி பாக்குறீங்க இது போன்ற விஷயங்களை? எனக்கு இல்ல ரெண்டு விஷயம் இருக்கு, அது எந்த வாட்ஸ்அப் குரூப், அது யார் யார் அந்த குரூப்ல இருக்காங்க அப்படிங்கறது நமக்கு தெரியல ஒண்ணு. இன்னொரு தலைவர் ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் யாரையுமே வந்து தப்பா, தலைவரை பொறுத்த வரைக்கும் தலைவர்ல இருந்து எல்லாருமே பெரியார் என்ன சொல்றாங்க, அவர் ஒரு சிறந்த ஆன்மீகவாதின்னு தான் சொல்றாங்க. பெரியாரே வந்து தன்னை பெரியார் வந்து நாத்திகன் தான் அவர் அட்ரஸ் பண்ணிக்கிட்டாரு. ஆனா தலைவர் முத கொண்டு எல்லாமே நம்ம எல்லாம் என்ன சொல்றோம் இன்னைக்கு வாட்ஸ் சொல்லும் போது, தன்னை வந்து தன்னை மிகப்பெரிய ஆன்மீகவாதியா தான் வந்து பெரியாரே நம்ம பாக்குறோம். ஸோ அதனால நம்ம வந்து அந்த மாதிரி வெறுப்புணர்ச்சி, ஸ்டாலினுக்கே நம்ம வெறுப்புணர்ச்சி காட்டணும் போது பெரியாருக்கு நம்ம வெறுப்புணர்ச்சி காட்ட போறோம். ஸ்டாலின் தான் அதிகபட்சம் நம்மளோட எதிரி, பெரியாருக்கு நமக்கு சண்டை சந்திரவே கிடையாது.
சொல்ல போனா பெரியாரை பத்தி படம் எடுத்த போது பெரியாரிஸ்ட் பைனான்ஸ் பண்றாங்க. வேலு பிரபாக்கர் இந்த பதிவு பண்ணியிருக்காரு, பெரியாரிஸ்ட் பைனான்ஸ் பண்ணி அந்த படம் ரிலீஸ் பண்ண முடியாம அவர் கஷ்டப்பட்ட போது வட்டிக்கு வட்டி போட்டு அவர் வீடு சொத்தெல்லாம் புடுங்கிட்டு போயிட்டாங்க. அந்த படம் வெளியில வரணுங்கிறதுக்கே ரஜினிகாந்த் தான் வந்து அவரோட பைசாவை கொடுத்திருக்காரு. இவரு போய் கேட்டு கொடுக்கல, இவருக்கு இந்த பிரச்சனை இருக்குங்கிறத தெரிய வந்து ரஜினிகாந்த் கால் பண்ணி கூப்பிட்டு பைசா கொடுத்திருக்காரு. அந்த படத்தை ரிலீஸ் பண்ணும் போது லெட்டர் கொடுக்குறாரு, பெரியாரை பத்தி அவ்வளவு பெருமையா பேசி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி சமுதாயத்துல எல்லாரும் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு தலைவனை பின்பற்ற யாருமே வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு ட்விட்டர்லயே நீங்க பாத்துக்கலாமே, தலைவர் ஃபேன்ஸ் யாருமே வந்து விஷ் பண்ணிருப்பாங்க, ஒரு சில பேர் விஷ் பண்ணாம இருந்திருப்பாங்க, ஆனா யாருமே வந்து இன்னொருத்தர தவறா பேசுறதுங்க. ஏன்னா பிடிச்சது ஒருத்தருக்கு ஒரு, உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும், எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கும், எனக்கு பிடிச்ச விஷயம் உங்களுக்கு பிடிக்கும்ன்ற நெசசிட்டி கிடையாது. ஆனா எனக்கு பிடிச்ச விஷயம் உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கறதுனால நீங்க யாருமே தப்பா பேச மாட்டீங்க. அதுதான் நம்மளுடைய பண்பு. அவர் என்ன மாதிரி ஒரு, நீங்க சொல்றது என்ன சொல்றீங்க அப்படின்னா, ரஜினி சாருமே பெரியார மதிக்கிறாங்க, அது போல ரஜினி ஃபேன்ஸ் எல்லாருமே நாங்க மதிக்கிறோம், தப்பா பேசினவங்க வந்து கண்டிப்பா ரஜினி ஃபேன்ஸா தான் இருக்க முடியும்னு சொல்லி சொல்ல முடியாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. கரெக்டா குரூப்ல இருக்காரு, அந்த குரூப்ல யார் இருக்காங்கன்னு நமக்கு எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கும் போது நம்ம பத்தி பேச முடியாது. ஆனா பொதுவெளியில தலைவரை பொறுத்த வரைக்கும் சரி, தலைவர் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் சரி, யாருமே வந்து தவறா பேசினதே கிடையாது. குறிப்பா பெயர் பாலாஜி, நான் நீங்க சொன்னது வச்சு நான் இன்னொன்னு கேக்குறேன். நீங்க சொல்லும் போது வந்து அவருக்கு ஒன்னு விஷ் பண்ணிருப்பாங்க, விஷ் பண்ணாம இருந்திருப்பாங்க, யாரும் தப்பா பேசிருக்க மாட்டாங்க நீங்க சொல்றீங்க. இதே சில மாதங்களுக்கு முன்னாடி கருணாநிதி அவர்களுடைய பிறந்த நாளைக்கு ஹாப்பி பர்த்டே ஆஃப் ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் இது போன்ற பல ட்வீட்ஸ் போட்டது யாருன்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு அந்த ட்வீட்ல வந்து ஒரு 60% வந்து ரஜினி ஃபேன்ஸ் கலந்துகிட்டாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? பெரியாருங்கிறது சமூக சீர்திருத்தம் பண்ணவர், அவருக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் கிடையாது. கருணாநிதி அப்படிங்கிறது வேற விஷயம். அவரை உங்களுக்கு பிடிக்குது உங்களுக்கு பிடிக்கல, அவர் ஆட்சிக்கு வந்தார் ஆட்சிக்கு வரல, அவர் சண்டை ஜெயித்தாரு தோத்தாரு, அதெல்லாம் அப்பாற்பட்ட அவர் ஒரு அரசியல்வாதி. அரசியல்வாதி என்னைக்குமே வந்து குற்றம் சாட்டா இன்னைக்கு கூடதான் போடுறாங்க, மோடி ஆகுது சோன்சோ ஆகுதுன்னு போடுறாங்க. அப்ப அதெல்லாம் வந்து அப்படி அதெல்லாம் தப்பா இருக்கு, ஊழல் பண்றாங்க இல்லையா. அவரு கருணாநிதினாலே விஞ்ஞான ஊழல் தானே, அதாவது அவர் ஆட்சி அரசியல்ல தொடங்கின பயக்கமே நான் கூவத்தை வந்து சரி பண்றதுதான் வந்தாரு. அந்த நாள்ல இருந்து இப்ப 2G அவர் வைஃப் பேர்ல FIR போடுற அளவுக்கு, அவங்க பொண்ணத்துக்கு லாக்அப்ல உட்கார வைக்கிற அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு. சோ அவரோட கரங்கள் சுத்தமானது கிடையாது. அது அவரே சட்டமன்றத்தை சொல்லிருக்காரு, தேன் எடுக்கிறான் போது அவன் நக்கி தான் பார்ப்பான், நக்காம இருக்க மாட்டான் இருக்கு. அதாவது ஒழுக்கம் அப்படிங்கிறது ஒரு அரசியல்வாதிக்கு இருக்காருன்னா அது எல்லாருக்கும் இருக்கும், எல்லா சமயத்திலும் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. சோ கருணாநிதி வந்து அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் நம்ம சொல்ல முடியாது. ஜெயலலிதா கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருக்கும் போது இது போன்ற வார்த்தைகள் நான் கேட்டதில்லை ட்விட்டர்ல. அவர் மறந்து அவருக்கு தலைவரே சொல்றாரு கருணாநிதி ஆதரித்து ஒரு பக்கம், கருணாநிதி எதிர்த்து ஒரு பக்கம், அதாவது அவங்க ஒரு மையப்புள்ளியில இருந்து ஆளுமை மிக்கவர்கள் தான், ஆனா அவங்க வந்து நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சோ மாற்று கருத்துங்கிறது நிச்சயமா இருக்கும். ஆனா பெரியார் என்றவங்களா வந்து பாத்தீங்கன்னா அவருடைய சொத்தை வந்து சமுதாயத்தை கொடுத்தவர், அவர் யார்ட்டையும் 10 பைசா வாங்கலையே, அவரோட சொத்தை தான் சமுதாயத்தை கொடுத்திருக்காரு. அவர் பெண் உரிமைக்காகவும் அப்புறம் வந்து ஜாதி ஒழிப்பு இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவர் போராடி இருக்காருன்னும் போது அவரு வேற லீக். நீங்க உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கோ நீங்க அவருக்கு தர வேண்டிய மரியாதை கொடுத்துதான் ஆகணும். ஆனா கருணாநிதி அப்படி கிடையாது, உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கோ நீங்க மரியாதை தர வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. அங்கதான் டிஃபரன்ஸ் வருது. தலைவருக்கும் ஒரு கட்சி தலைவருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா, பெரியார் வந்து உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல நீங்க அவரை மதிச்சுதான் ஆகணும், ஏன்னா அவர் உன் காசு எதுவும் பண்ணல, அவர் காசுதான் சமுதாயத்துக்கு பண்ணிருக்காரு. ஒருத்தருக்கு ஒரே ஒருத்தருக்கு நீ ஸ்கூல் ஃபீஸ் கட்டினாலே உனக்கு மரியாதை கொடுத்துதான் ஆகணும், ஏன்னா உனக்கு 1008 பிரச்சனை இருக்கு, அதை தாண்டி நீ ஒருத்தரை படிக்க வச்சிருக்கேன்னு போது. அப்ப அந்த மனுஷன் அவ்வளவு பேருடைய படிப்புக்கு வந்து போராடி இருக்காரு, அவர் தன் சொத்தை கொடுத்திருக்காரு, தன் அறக்கட்டளை மூலமா அவ்வளவு பேர் பண்றாருன்னா நீ அவரை மதிச்சுதான் ஆகணும். அவர் சொல்ற 10 விஷயத்த 4 விஷயம் உனக்கு பிடிக்குது, 5 விஷயம் உனக்கு பிடிக்குது, 10 விஷயமே உனக்கு பிடிக்கலங்கிறதெல்லாம் வேற விஷயம். உன்னால முடியுமா? அவர் பண்ண விஷயத்த உன்னால பண்ண முடியுமா? முடியாது. அப்ப அவர் பண்ண விஷயத்த நீ பாட்டிட்டு தான் போனோம், அது வேற லீக். ஆனா கருணாநிதினு வரும்போது அப்படி கிடையாது, எனக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்காது, நான் திட்டுவேன் திட்டாம இருப்பேன், அதெல்லாம் என்னோட பரிபூர்ணமான உரிமைகள். கருணாநிதி எல்லாம் வந்து நீங்க விலக்கி வைக்க முடியாது. விமர்சனத்துக்கு ஆளாக்கப்படுவார், கிண்டல் பண்ணப்படுவார், திட்டப்படுவார், மீம் போடப்படுவார், எல்லாமே பண்ணப்படுவார். அவர் மகன்லாம் இன்னும் நல்லாவே வெற்றி செய்வாங்க, அதெல்லாம் வந்து பாரபட்சமே பார்க்க முடியாது. அவரோட பேரனா இன்னும் நல்லா வெற்றி செய்வாங்க, அது வேற லீக். பெரியாருங்கிறது ஒரு குறிப்பிட்ட இல்லையா வச்சு செய்றீங்கிறது மட்டும் எனக்கு கிளீனா தெரியுதுங்க உங்க சேனலுடைய அந்த 7 PM டிபேட்லாம் பார்க்கும் போது. ஆனா பெரியார் அண்ணா இவ்வளவு போன்ற தலைவர்கள் வந்து உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தாலும் அவர்கள் மதிக்கப்பட வேண்டும். காரணம் அவங்க சமுதாயத்துக்கு கொடுத்துருக்காங்க, சமுதாயத்தை அவங்க எடுத்துக்கல. அவங்க பேரை சொல்லி எவ்வளவு பேர் எவ்வளவு ஐச்சாட்டியங்கள் பண்ணியிருந்தாலும் அவங்க வாழ்ந்த வரைக்கும் அவங்களோட விஷயங்களே தப்பு இருக்கலாம் சரி இருக்கலாம், ஆனா அவங்க சமுதாயத்துக்கு கொடுத்தவர்கள், அவங்க சமுதாயத்திலிருந்து எடுத்துக்கிட்டவங்க கிடையாது. அந்த மரியாதையை அவங்களுக்கு கொடுத்தாங்க.
ஓகே பாலாஜி, உங்ககிட்ட இன்னொரு கேள்வி, இது உங்ககிட்ட தான் கண்டிப்பா கேட்டாகணும், ஏன்னா இது வந்து உங்க சேனல் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வினே வச்சுக்கோங்களேன். ஒரு நண்பர் எனக்கு வந்து சொன்னாருங்க, ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் சொன்னாரு. அவர் சொல்லும் போது என்கிட்ட சொன்னாரு, இந்த பாலாஜி அவர்களுடைய 234 seconds வந்து நிறைய பேர் கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறாரு. அப்படி பேட்டி எடுக்கும் போது தலைவர் சார்ந்த பேட்டிகள்ல நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து பாஜக இருக்கிறவங்களா கூப்பிட்டு இருக்காரு, ஏன் அப்படி பண்றாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாரு. இதுக்கு இந்த விமர்சனத்துக்கு உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு? இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் திமுகவை நம்மளுடைய ஆப்போசிட் திமுக தான். இப்ப உங்களுக்கு அதிமுக ஆப்போசிட்டா இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கும், கரெக்டா? என்னோட பார்வைப்படி என்னுடைய அரசியல் எதிரி திமுக. அப்ப திமுகவை யார் அடிப்பாங்களோ அவங்களதான் நான் கூப்பிட்டு பேட்டி எடுக்க முடியும். அவங்கள்ட்ட தான் வந்து திமுகவுடைய தவறுகள் என்னங்கறத பத்தி சொல்ல முடியும். நாங்க சவுக்கு சங்க கூப்பிட்டு நான் பேட்டி எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, அவர் என்ன பேசுவார்? ஓகே, சவுக்கு சங்க கூப்பிட்டு பேட்டி எடுத்தா என்ன பேசுறாரு? ரஜினி சார் பத்தி பேசும்போது நீங்க ஃபுல்லா பிஜேபி உள்ளவங்களே கூப்பிட்டு வச்சு பேட்டி எடுக்கும் போது ஏன் இவங்க பிஜேபி பத்தி பிஜேபி உள்ளாலே எடுத்துட்டு இருக்காங்க ரஜினி சார பிஜேபி ஒன்னா அது மாதிரி ஒரு தோற்றம் வெளியே வராதா? அவங்க யாராவது ஒரு இடத்துலயாவது பாரத பிரதமர் மோடியை பத்தி பெருமையா பேசியிருக்காங்களா? பாஜக திட்டங்களை பத்தி பெருமையா பேசியிருக்காங்களா? இல்ல பாஜக அவள தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு ஆதாயங்கள் கிடைச்சிருக்குன்னு பேசியிருக்காங்களா? அடுத்த எலெக்ஷன்ல பாஜகவும் ரஜினியும் கூட்டணிக்கு சேரணும்னு சொல்லியிருக்காங்களா? ஆர் பாஜக வந்து ரஜினிகாந்த் முதல்வர் வேட்பாளரா முன்னிறுத்தும்னு சொல்லிருக்காங்களா? ஆர் பாஜகவும் ரஜினிகாந்தும் கூட்டணிக்கு வந்தா பாஜக வந்து மறைமுகமாவோ எதிர்ப்புறமாவோ வேலை செய்யும்னு சொல்லியிருக்காங்களா? என்ன சொல்லிருக்காங்களான்னு கேக்குறீங்க, கரெக்டா? யாருமே சொன்னது இல்லையே. அவங்க நம்ம கேட்ட கேள்வி நம்ம நம்ம பேட்டியில அவங்க பேசினது திமுகவை பத்தி அவங்க பேசியிருக்காங்க, அவ்வளவுதான். இதை தவிர அவங்க திமுக பத்தி தான் பேசுறாங்களே தவிர, நான் கூப்பிட்டு பேசினவங்க எல்லாருமே வந்து தனி மனிதர்களா தான் நம்ம கூப்பிட்டு பேசுவோம். அவங்க திமுகவை தான் அடிக்கிறாங்களோ தவிர, ரஜினிகாந்தால சமுதாயத்துக்கு உள்ள கிடைக்க போகுது, ரஜினிகாந்த் சிஎம் ஆ வரணும், ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரணும், ரஜினிகாந்த் பாஜகவும் ஒன்னா அவங்க எங்கேயுமே சொல்லவே இல்லையே. அவங்க பாஜகன்ற வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணவே இல்லையே. ஓகே, நாளைக்கு சவுக்கு சங்கர் செயல்படுறாரு. நாளைக்கே சவுக்கு சங்கர் வந்து திமுக பத்தி நான் எக்ஸ்போஸ் பண்றேன், எனக்கு ஒரு பேனா வேணும்னு கேட்டாருன்னா தமிழ் கேள்வியில குடுக்கறாங்களோ இல்லையோ 234 seconds நம்ம கொடுக்க போறோம். இங்க இடம் இருக்கு, அவங்க வரலாம் கண்டிப்பா. சோ கொஞ்ச வாரங்களுக்கு முன்னாடி பார்த்தேன் வச்சுக்கோங்களேன், ஒரு பத்திரிகையில வந்து ஒரு செய்தி வந்துச்சு, ரஜினியை திட்டினால் துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டீங்களா? சோ அதை பத்தி சொல்லுங்க. நிறைய இது சொன்னாங்க, இத்தனை லட்சங்கள் வந்து மாதம் மாதம் செலவழிக்கிறாங்க, முக்கியமா வந்து சில யூடியூப் சேனல்களுக்கு, அதுலயே வந்து ஆடுகள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுக்கிற சில சேனல்களுக்கு அப்படின்னு சொல்லி வந்து சொன்னாங்க. என்ன நினைக்கிறீங்க இதெல்லாம் பார்க்கும்போது? கண்டிப்பா அந்த பிளாக் ஷீப்ன்ற ஒரு சேனலை பத்தி அவங்க பேசியிருக்காங்க. சொல்ல போனா அந்த யூடியூப் இருக்காங்க இல்லையா, யூடியூபர்ஸோடைய ஒரு ஹெட்னே சொல்லலாம், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ஹெட் மாதிரி, அவங்க வந்து யூனியன் மாதிரிலாம் வச்சு செயல்படுறாங்க. அதுல இருக்கிறவங்களுக்கு தான் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் நிறைய போகும், அங்கீகாரங்கள் கிடைக்கும், விருதுகள் கிடைக்கும், அந்த மாதிரி. அப்போ ஒரு டோட்டை எப்படி மீடியா நெட்ஒர்க் எப்படி கையில வச்சிருக்காங்களோ அதே மாதிரி வந்து சோசியல் மீடியாவை அவங்க கைக்குள்ள வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்றாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க என்ன சொன்னாலும் மக்கள் பார்த்தா அதை உடனே நம்பிடுவாங்க, உடனே அது போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நிதர்சனமான உண்மை என்னன்னா, இன்னைக்கும் திமுக ஆட்சியை பத்தி நீங்க சொல்லுங்கன்னா மக்கள் சொல்ற ஒரே விஷயம், அவனுக்கு ஆட்சியில கரண்டே இருக்காதுப்பா, எல்லாரும் இன்வெர்டர் லைட்டு தான், இன்வெர்டர் இருட்டுலதான் உட்காந்துருந்தோம், அவ்வளவுதான். என்னதான் நீ கூவி கூவி ஆட வித்தாலும், அது வந்து நாயின் ஆடுன்னு சொல்லி வித்தாலும், அது நாய்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா அது குலைச்சி காட்டிட்டு போயிட்டே இருக்கும். திமுகவை பத்தி எவ்வளவு பேர் எவ்வளவு பெரிய விஷயமா பேசினாலும், அவனுக்கு ஆட்சியை பத்தி யாரா கேட்டாங்கன்னா முதல்ல அவங்க நினைவுக்கு வருது கரண்ட் கட்டுல இருந்து 2G ஊழல் இருந்து எல்லாமே நெகட்டிவ் திங்ஸ் தான். அவங்களால சமுதாயத்துக்கு நடந்த ஒரு நல்ல விஷயங்கள்னு பாத்தீங்கன்னா, அண்ணா காலத்தோட கனவுகள்னு ஒரு சில விஷயங்கள் அவங்க பண்ணாங்க. அதை தாண்டி எடுத்துட்டீங்கன்னா கருணாநிதியோட கனவுகள்னு ஆரம்பிச்சாலே ஃபுல்லாவே குடும்பத்தை முன்னெடுத்துறது தான். வைகோ ஏன் வெளில போனாரு, அங்கேருந்து வருவாங்க, வைகோ ஏன் வெளில போனாருன்னு ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிச்சாலே தெரியும் ஸ்டாலினை முன்னெடுத்துறதுக்கு. அடுத்து துரைமுருகன் கலை என்னது துரைமுருகன் அவங்க குடும்பத்தை பிரச்சனை வந்துருக்கும், தயாநிதி மாறனை முன்னெடுத்துறதுக்கு, அப்புறம் வந்து அழகிரியை முன்னிறுத்துறதுக்கு, அப்புறம் கனிமொழியை முன்னிறுத்துறதுக்கு, தொடர்ந்து அவருடைய குடும்பம் தன் டிவியை எப்படி புஷ் பண்றது, டோட்டலாவே வந்து ஒரு ஃபேமிலி பிசினஸ், ஆட்சியை வந்து தன் குடும்பத்தையும் தன் குடும்பத்துடைய பொருளாதாரத்தையும் பெருக்குவதற்காக முழுமையாக பயன்படுத்தி கொண்ட ஒரு கட்சி ஒரு தலைவன் அப்படின்னா அது திமுகவும் கருணாநிதியும் தான். அதுல மாற்றுக்கிறதுக்கே இடம் கிடையாது. திமுகவுடைய ஆட்சியை பத்தி எவ்வளவு பேர் 10 வருஷம் கேட்டு இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு யோசிச்சு பாருங்க.
அவங்க தோத்ததுக்கான முக்கியமான காரணம் என்ன, நீங்க கார் எடுத்து ரோட்ல போறீங்கன்னா லெப்ட் ரைட் ரெண்டு பக்கமும் ஃபுல்லா அவங்க பேர பசங்க ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் இருக்கும். உதயநிதி ப்ரொடக்ஷன்ஸ், அழகிரி ப்ரொடக்ஷன்ஸ், சன் ப்ரொடக்ஷன்ஸ், இப்படிதான் ஏவிஎம்ல இருந்து எவ்வளவு பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ் அவங்க காலி பண்ணாங்க. இந்த வெறுப்பு தான் அவங்க தோக்கடிச்சது. இன்னைக்கு என்ன நடக்குது, ரோட்ல போங்க எல்லா பக்கமும் ஸ்டாலினும் உதயநிதி பல்லு வச்சுட்டு போட்டோ போட்டு போஸ்டர் தேவையா நாட்டுக்கு, உங்களால் நாட்டுக்கு என்ன விஷயம் நடக்கும், உதயநிதி எல்லாம் என்ன பண்றதுக்கு அப்படின்னா போஸ்டர் எடுத்து நீங்க ஒட்டுறீங்க என்ன படம் நினைச்சு அட்லீஸ்ட் ஓடி இருக்கா, ஒரு படம் 100 நாள் ஓடி இருக்கா, அதுவே உன்னால முடியலன்னும் போது உனக்கெல்லாம் எதுக்கு போஸ்டர் ஒரு கேடு. அந்த போஸ்டர்ல அப்பா மூஞ்சோட உன் மூஞ்சி பெருசா இருக்கும், உன் தாத்தா மூஞ்சி ரொம்ப சின்னதா, பெரியார் மூஞ்சே காணும், கட்சி ஆரம்பிச்சதே பெரியார் அண்ணா தானே, அவங்க போட்டோவே சின்னதா, ஒருத்தர் போட்டோ சின்னதா இருக்கு, ஒருத்தர் போட்டோவே கிடையாது, உங்க அப்பா போட்டோ சின்னதா போச்சு, உன் மூஞ்சி இவ்வளவு பெருசா போட்டு பள்ளிடிக்கிற மாதிரி காட்டத்துக்கு என்ன நீ பண்ணிட்டேன்னு வந்திருக்கு. இதுதான் நிதர்சனம். திமுகவை எவ்வளவு பேர் எவ்வளவு தூக்கி பிடிச்சாலும் லைக்ஸ் வரலாம், வியூஸ் வரலாம், அது தவிர ஓட்டு அப்படின்னு நிச்சயமா வர. மோடி எதிர்ப்புல ஜெயிச்ச மாதிரி இப்ப திருப்பி ஜெயிக்கலான்னு பாக்குறாங்க, அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சட்டப்பேரவையில முதலமைச்சர் கேட்கல. எடப்பாடி ஒரு ஆளா, எடப்பாடி கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல, நீ எழுந்து ஓடுறன்னா உன்னால என்ன அரசியல் செய்ய, நீட்டை பத்தி பேசுனேன், நீட்டு யார கொண்டு வந்தான்னு கேட்டா உடனே கொஸ்டின் வெளில போயிட்டேன், நின்று சொல்ல வேண்டியதானே நான் தான் கொண்டு வந்தேன், இப்ப மீட்டன் சொல்றேன்ல நான் தான் கொண்டு வந்தேன், நான் டெஸ்டிங்க்கு தான் கையெழுத்து போட்டேன் சார், நான் அதை எடுக்கிறதுக்கு கையெழுத்து போடல சார், நான் அப்பாவி சார், எனக்கு அந்த அளவுக்கு படிப்பறிவு இல்ல சார்னு சொல்றேன்ல, அதே மாதிரி நீட்டுக்கு சொல்ல வேண்டியதானே சார், டியூஷன் கிளாஸ் தான் சார் நான் கையெழுத்து போட்டேன், நான் நீட் எக்ஸாமா வைக்க சொல்லி நான் கையெழுத்து போடல சார்னு சொல்ல வேண்டியதானே, ஏன் எழுந்து ஓடுற அவசர அவசரமா தட்டு அவசரமா எழுந்து ஓடுறாப்ல, எடப்பாடி கேட்கிற கேள்விக்கே நின்று பதில் சொல்ல முடியல, நீ என்ன அரசியல் செய்ய முடியும். நேத்து வந்து ஒரு அப்டேட் வந்துச்சுங்க, லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய அடுத்த திரைப்படம் அப்படிங்கறது கமல்ஹாசன் அவர்களோட சேர்ந்து பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, தலைவர் 169 என்ன ஆச்சுங்க, அண்ணாத்த தான் ஒருவேளை கடைசி படமா இருக்குமா? இல்ல, எலெக்ஷனுக்கு அப்புறமா நிச்சயமா அடைக்கும். தலைவர் வந்து அழகா சொல்லிட்டாரு, ஆட்சிக்கு ஒரு தலைமை கட்சிக்கு ஒரு தலைமை அப்படிங்கறத சொல்லிட்டாரு. சோ அவர் வந்து நிச்சயமா வந்து தேர்தலை முடிச்சு ஜெயிச்ச அப்புறமா ஒரு படம் கிராண்டா வரும், அந்த படத்துல நிச்சயமா அவரை பார்க்கலாம், அதனால வந்து டிராப் எல்லாம் கிடையாது. ஓகே, சோ நம்ம சேனல்ல வந்து பேட்டி எடுக்கிற எல்லாருக்கிட்டயுமே நான் கேட்டேன் இந்த க்வெஸ்சன், உங்ககிட்டயும் நான் வந்து கேட்கறேன். சோ ஸ்டாலின் அவர்களை நீங்க வந்து சந்திக்கிறீங்க, அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்பீங்க? சேம் அஸ் நம்ம தலைவரை நீங்க சந்திக்கிறீங்க, அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்பீங்க? தலைவர் எல்லாம் பார்த்தா கேள்வி எல்லாம் கேட்க மாட்டேன், அப்படியே காலில் விழுந்துருவேன், அது அவ்வளவு ஏதாவது தோணவும் தோணாத அவர்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவர் என்னைக்குமே ரொம்ப கரெக்டா இருப்பாரு, அவரை முன்னிறுத்தி அவர் எதையுமே செய்ய மாட்டாரு, மக்களை முன்னிறுத்தி தான் செய்வாருன்னும் போது அதிகபட்சம் இப்ப கேட்டா என்ன கேட்பேன், தலைவா உங்களுடைய டாப் 3 கொள்கை தேர்தல் அறிக்கையில என்னவா இருக்கும்னு வேணா கேட்கலாம், ஆனா அதை கூட நான் கேட்க மாட்டேன், ஏன்னா ஒருத்தர் மேல நம்பிக்கை இருக்கும் போது நம்ம அவங்கள்ட்ட கேள்வி கேட்க மாட்டோம், யார் மேல நம்பிக்கை இல்லையோ அவங்களை பார்த்தா நம்ம கேள்விகள் கேட்போம், அதனால வந்து தலைவரை பார்த்தா அதெல்லாம் கேள்வி எல்லாம் கேட்க மாட்டேன். சோ காலைல விழுந்துருவோம் ஒரு கூட்டத்தில் தலைவா அந்த மாதிரி தான் கேட்டு போன மாதிரி எதுவும் கேட்க மாட்டேன். ஸ்டாலின் எல்லாம் பார்த்தா ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பேன், அதாவது இத்தனை வருஷமா ஆட்சிக்குள்ள இருந்திருக்கீங்க, இத்தனை வருஷமா அரசியல் பண்ணிருக்கீங்க, ஆனாலும் இன்னும் வந்து உங்களால தமிழையும் தமிழ்நாட்டையும் முன்னிறுத்த முடியல, அது உங்களாலே போய் அறிமுகப்படுத்திக்க முடியல, ஒரு பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஒருத்தர் தேவைப்படுதுன்னா இத்தனை வருஷ அரசியலை நீங்க வேஸ்ட் பண்ணிருக்கீங்க, பொதுமக்களுடைய பணத்தை நீங்க சுரண்டி இருக்கீங்க, உங்க குடும்பத்தை மட்டுமே நீங்க போக்கஸ் பண்ணி இருந்திருக்கீங்கிறத நீங்க ஒத்துக்கிறீங்களா, இதுக்கப்புறம் தான் நீங்க அரசியலே வந்து புள்ளியாட்சி போட்டு ஆரம்பிக்க போறீங்களா, கொஞ்சமா கொஞ்சம் கூட உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா, இவ்வளவு வருஷம் அரசியல் பண்ண அப்புறமா ஒருத்தர்கிட்ட டியூஷன் கிளாஸ் போய் தான் நீங்க அரசியல் செய்யணும், ஒரு தேர்தலை சந்திக்கணும்னா இத்தனை வருஷம் நீங்க கலைஞருடைய அரசியல் வாரிசா இருந்தீங்களா, இல்ல அவர் அதை எடு இதை புடின்னு உங்களை ஒரு எடுபடியா வச்சிருந்தாரான்னு ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான், அரசியல் வாரிசா எடுபடியா, அவ்வளவுதான், வேற எதுவும் கேட்க மாதிரி. கண்டிப்பா வந்து நிறைய கேள்விகள் வந்து இருந்துச்சு, நான் ஆரம்பத்திலேயே நிறைய கேள்விகள் கேட்ட மாதிரி நிறைய பேர் கேட்கவும் சொன்னாங்க, இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் உங்ககிட்ட கேட்டா கண்டிப்பா அதுக்கான ஒரு விடைங்கிறது சரியா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய விடை தெரியாத கேள்விகளுக்கு சூப்பரா நீங்க வந்து ஆன்சர் அப்படிங்கறத கொடுத்தீங்க, உங்களோட பிஸியான ஷெட்யூல நம்ம சேனலுக்கு வந்து ஒரு சூப்பரா வந்து ஒரு நேர்காணல் நீங்க வந்து கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி பாலாஜி. ரொம்ப சந்தோஷம் உங்களை திருப்பி பேசினதுல, சோ என்னைக்குமே வந்து நீங்க என்னோட ஃபேவரட், சோ இட்ஸ் மை பிளஷர் டு ஹேவ் எ சாட் வித் யூ. Thank you so very much. SRFC நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். நன்றி. Thank you bro. சோ வீடியோ பார்த்துருப்பீங்க ஃபேன்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேர்ந்து ஒரு பெல் ஐக்கான் அப்படிங்கறதையும் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான ஒரு செய்திகள் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி. நீங்க பாக்குற வீடியோ ஏதாவது ஸ்கிரீன்ல இருந்தது அப்படிலாம் அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய SRFC சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.